அன்புக்கும் வணக்கத்திற்கும் உரிய கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய சிலப்பதிகார தொடரில் வேணிற்காதையில் 74 அடி முதல் இறுதி வரை ஒரே பதிவாக சொல்லலாம் என்று கருதுகிறேன். இது சற்று நெடிய பதிவாக இருந்தாலும் இங்கே உள்ள செய்தி ஒரே கருத்தை அடிப்படையாக கொண்டது. ஆகையினாலே இதை பிரித்து சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை. அப்படி பிரித்து சொன்னால் கேட்பவர்களுக்கு அதை விளங்கிக் கொள்வது சிரமம் என்பதனாலே இதை ஒரே பதிவாக இடலாம் என்று கருதுகின்றேன். நாம் ஏற்கனவே சொன்ன செய்தி என்னவென்றால், மாதவி ஒரு தாழை மடலிலே கோவலனுக்கு வசந்த மாலை கையிலே மடல் கொடுத்து அனுப்பினாள் என்பது வரை பார்த்தோம். அப்படி அவன் கூல மருகிலே சென்ற பொழுது கோவலன் கையிலே அந்த மடலை கொடுக்க முற்பட்டாள் வசந்த மாலை. அப்படி அவள் கொடுக்க முற்பட்டதுதான் தாமதம். இவன் படபடபடபடபடவென்று கடுமையான பல வார்த்தைகளாலே மாதவியை இகழ்ந்து சொல்லுகிறான். அப்படி இகழ்ந்து அவன் சொன்ன அதை படிக்கும் பொழுது நமக்கு உள்ளபடியே மிகவும் வருத்தமாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு கணவனாகவே வரித்து கொண்டு ஒரு ஆடல் மகளாக இருந்தாலும் அவள் இவனை மட்டுமே மனதில் கொண்டு ஒரு குலமகளை போன்றே கணவனாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த அந்த மாதவியை இவன் இவ்வளவு காலமும் வாழ்ந்த வாழ்க்கையே நடிப்பு என்று சொல்லுகிறான். அது உண்மையிலேயே படிக்கின்ற நம்மை போன்றவர்களுக்கு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துவது போல இளங்கோவடிகள் இங்கே படைத்து அளித்திருக்கிறார். அந்த செய்தியை முழுமையாக வாசித்து அதன் பொருளை நாம் காண்போம். அதாவது இங்கே வரி என்று சொல்லுகிறார். வரி என்று சொன்னால் ஏற்கனவே காணல் வரி போன்ற இடங்கள்ல வரி என்பதை இசைப்பாட்டுன்னு சொன்னோம். ஆனா இங்கே சொல்லுகின்ற வரி என்பது என்னவென்றால் நடிப்பு என்று பொருள். அந்த நடிப்பை உரையாசிரியர் என்ன சொல்லி எழுதுகிறாருன்னா, அவரவர் பிறந்த நிலத்தன்மையும் பிறப்புக்கு ஏற்ற தொழில் தன்மையும் தோன்ற நடித்தல் அப்படின்றார். அப்ப என்னவென்றால் இவள் பிறந்தது அதாவது என்ன குலம் என்று சொன்னால் ஆடல் மகளிர் என்று சொல்லக்கூடிய அந்த பரத்தமை குலத்திலே பிறந்திருக்கிறாள். ஆகிய கணிகையர் குலத்திலே பிறந்திருக்கிறாள். அப்படி கணிகையர் குலத்திலே பிறந்ததனாலே அந்த கணிகையர் குலத்துக்கு ஏற்ற நடிப்பை நடித்தாள் மாதவி என்று இங்கே கோவலன் கூற்றாக இளங்கோவடிகள் சொல்லுகிறார். ஆக கண்ணகியோடு கோவலன் வாழ்ந்த வாழ்க்கை சில ஆண்டுகள் தான். யாண்டு சில கழிந்தன இற்பெரும் கிழமையின் காண்டகு சிறப்பின் கண்ணகி தனக்கு என்று முடிப்பார். ஆக சில ஆண்டுகள் என்று சொல்லும் பொழுதே இங்கே ஒரு 2 தான் அவளோடு வாழ்க்கை வாழ்ந்திருப்பான் என்று தோன்றுகிறது. ஏனென்று சொன்னால் தமிழ் மொழியை பொறுத்தளவில் ஒன்று என்றும் ஒன்றுக்கு மேற்பட்டால் பல என்று சொல்வதும் தான் தமிழ் மொழியினுடைய மரபு. சில என்று சொல்வது வடமொழி மரபு. ஆகையினாலே அங்கேதான் ஒன்று சில பல என்று சொல்லுகின்ற முறை உண்டு. ஆக ஒன்று சில என்பதை 2, அதற்கு மேற்பட்டு பல என்று சொல்லுகின்ற மரபு அங்கே உண்டு. தமிழ் மொழியிலே ஒருமை, ஒருமையை விட்டால் பன்மை. இந்த ஒருமை பன்மை வேறுபாடுதான் தமிழ் மொழியிலே உண்டே தவிர ஒன்று சில பல என்று சொல்லுவது நம்முடைய பழங்கால வழக்கு இல்லை. ஆனாலும் இங்கே ஒரு செய்தியை நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, சிலப்பதிகாரத்திலே அப்படி ஒரு செய்தியை காண வேண்டியிருக்கிறது. ஆக கண்ணகியோடு அவன் ஏறத்தாழ 2 தான் வாழ்ந்திருக்கிறான். ஆனால் பல ஆண்டுகள் யாரோடு வாழ்ந்திருக்கிறான் என்றால் மாதவியோடு தான் வாழ்ந்திருக்கிறான். அப்படி மாதவியோடு வாழ்ந்ததனுடைய பயன் என்னவென்று நாம் பின்னாலே சொல்லுவோம். ஆக அப்படி வாழ்க்கை வாழ்ந்த அவளை அத்தனையும் நடிப்பு 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 என்று சொல்லுகிறார். அதுதான் இங்கே இளங்கோவடிகள் படிக்கின்ற வாசகர்களுக்கு இங்கே மாதவி மேலே ஒரு விதமான ஒரு எண்ணம், நல்ல எண்ணம் ஏற்படுத்துவதற்கு ஒரு காரணமாக அமைகிறது. ஆக என்னவென்று பாருங்கள். ஆக வரி என்பது அவள் எண்ணத்திற்கு ஏற்ப அவள் பிறந்த சூழலுக்கு ஏற்ப நடிப்பது. அந்த நடிப்பதை 8 வகையான நடிப்பா சொல்றார். என்னன்னா, கண்கூடு வரி, காண் வரி, உள்வரி, புறவரி, கிளர்வரி, தேர்ச்சி வரி, காட்சி வரி,
எடுத்துக்கோள் வரி என்று எட்டு வகையான வரியாக கோவலன் சொன்னான் என்று சொல்லுகிறார். அதை முழுமையாக வாசித்து நாம் பொருள் சொல்லுவோம். திலகமும் அழகமும் சிறுகரும் சிலையும் குவளையும் குமிழும் கொவ்வையும் கொண்ட மாதர் வாழ்முகத்து மதைய நோக்கமுடு காதலின் தோன்றிய கண்கூடு வரியும் புயல் சுமந்து வருந்தி பொழிகதிர் மதியத்து கயலுள் ஆய் திரிதரும் காமர் செவ்வியில் கயலுளாய் திரிதரும் காமர் செவ்வியில் பாகுபொதி பவளம் திறந்து நிலா உதவிய நாகு இளமுத்தின் நகைநலம் காட்டி வருகன வந்து போகன போகிய கருநடும் கண்ணி காண்வரி கோலமும் அந்திமாலை வந்ததற்கு இறங்கி சிந்தை நோய் கூறும் என்று சிறுமை நோக்கி சிந்தை நோய் கூறும் என் சிறுமை நோக்கி கிளிபுரை கிளவியும் மட அண நடையும் களிமையில் சாயலும் கரந்தனளாகி செருவேல் நெடுங்கண் சிலதியர் கோலத்து உருதணி வந்த உள்வரி ஆடலும் சிலம்புவாய் புலம்பவும் மேகலை அற்பவும் நலம்பெறா நுசுப்பினள் காதல் நோக்கமுடு திறத்து வேறாய என் சிறுமை நோக்கியும் புறத்து நின்றாடிய புன்புற வரியும் கோதையும் குழலும் தாது சேரழகமும் ஒருகாள் முத்தமும் திருமுலைத்தடமும் மின்னிடை வகுத்த நன்னுதல் தோன்றி சிறுகரும் தொழிலியர் மறுமொழி உய்ய புணர்ச்சியுள் புதிந்த காலாந்தரு கிளவியின் இருபுற மொழிப்பொருள் கேட்டனலாகி தளர்ந்த சாயல் தகைமன் கூந்தல் கிளர்ந்து வேறாகிய கிளர்வரி கோலமும் பிரிந்துரை காலத்து பரிந்தனளாகி எண்ணுறுகளைக்கு தன்னுறுதுயரம் தேர்ந்து தேர்ந்து உரைத்த தேர்ச்சிவரி அன்றியும் மண்டலர் கோதை மாலையுள் மயங்கி கண்டவர் குறைத்த காட்சி வரியும் அடுத்து அடுத்தவர் முன் அடுத்து அடுத்தவர் முன் மயங்கிய மயக்கம் எடுத்தவர் திருத்த எடுத்துக்கோள் வரியும் என்று இத்தனையும் சொல்லுகிறார். அப்ப நாம ஒவ்வொரு வரியாக நாம் காண வேண்டி உள்ளது. ஆகையினாலே ஒவ்வொரு வரியா சொல்லுவோம். முதல் வரி கண்கூடு வரி. எப்படி நடித்தாள் என்று அவன் பேசுகிறான் கோவலன். திலகமும் அழகமும் சிறுகரும் சிலையும் குவளையும் குமிழும் கொவ்வையும் கொண்ட மாதர் வாழ்முகத்து மதைய நோக்கமுடு காதலின் தோன்றிய கண்கூடு வரி என்று சொல்லுகிறார். அதாவது திலகம் என்றால் நெற்றியிலே வைத்திருக்கின்ற பொட்டு, நெற்றி திலகம். அடுத்து அழகம்னா கூந்தல். ஆக அழகிய கூந்தலும் நெற்றியிலே திலகமும் கரும் சிலை என்றால் அதாவது வளைந்த வில் போன்ற புருவம். ஆக வில் போன்ற புருவம், அழகிய கூந்தல், நெற்றி திலகம். அடுத்து குவளை. குவளைன்னு சொன்னா இங்கே குவளை மலர் போன்ற இரண்டு கண்கள். குமிழ், குமிழ் என்று சொன்னால் குமிழம்பு போன்ற மூக்கு. கொவ்வை, கொவ்வை போன்ற சிவந்த வாய். ஆக நெற்றியிலே திலகம், அழகிய கூந்தல், அடுத்து வில் போன்ற புருவம், அடுத்து குவளை போன்ற கண்கள், குமிழம்பு போன்ற மூக்கு, அடுத்து கொவ்வை கோவைப்பழம் போன்ற வாய். இத்தனையும் உடையவளாக மாதர் என்மீது அன்பு காட்டுபவள் போல. ஏன்னா மாதர்ங்கிறதுக்கு காதல் என்று பொருள். தொல்காப்பியத்துல மாதர் காதல் என்று உரியல்ல சொல்லுவார். ஆக என்மேல் அன்பு காட்டுபவள் போல ஒளி பொருந்திய முகத்தோடு மதைய நோக்கமுடு எதிரே வந்து என்னை அவள் மயக்கினாள் அல்லவா, அப்படி காதலின் தோன்றிய கண்கூடு வரியும் என்மேல் காதல் கொண்டவள் போல என் முன்னாலே வந்து இப்படி அழகாக நின்று என்னை மயக்கினாள். இப்படி கண்ணெதிரே நின்ற அந்த கண்கூடு வரி என்று சொல்லக்கூடிய நடிப்பை அவள் நடித்தாள் என்கிறான். அடுத்து அவள் என்ன நடித்தாளாம், காண்வரி கோலம் என்று சொல்லக்கூடிய ஒரு நடிப்பு. காண்வரி என்பதை என்ன சொல்றார் பாருங்க. புயல் சுமந்து வருந்தி பொழிகதிர் மதியத்து கயலுள் ஆயின் கயல் உளாய் திரிதரும் காமர் செவ்வியில் பாகுபுதி பவளம் திறந்து நிலா உதவிய நாகு இளமுத்தின் நகைநலம் காட்டி வருகன வந்து போகன போகிய கருநடும் கண்ணி காண்வரி கோலம் அர்த்தம். அப்ப இங்கே காண்வரி கோலம்ங்கிறது என்ன நடிப்பா சொல்றாருன்னா, அதாவது அவளுடைய கூந்தல் எதை போல இருக்கிறது என்றால் மேகத்தை போல இருக்கிறது. அடுத்து அவளுடைய
முகம் சந்திரனை போல இருக்கிறது, அடுத்து அவளுடைய கண்கள் கயல் மீன்களைப் போல இருக்கின்றன. இப்படிப்பட்ட நிலையிலே அவள் பாகு பாகுன்னா இனிப்புன்னு அர்த்தம், இனிமை பொருந்திய பவளம் போன்ற வாயை உடையவளாக இருக்கிறாள். அடுத்து ஒளி வருகின்ற இளமை உடைய முத்து போன்ற பற்களை உடையவளாக இருக்கிறாள். அப்படி இருந்து வாயென்றால் வருவதாகவும் போயென்றால் போவதாகவும் அவடே அப்பா அவள் நடித்த நடிப்பு இருக்கிறதே, அது காண்மறி கோலமாக இருக்கிறது என்று சொல்லுகிறான். ஆக என்ன சொல்லுகிறான் பாருங்க, புயல் சுமந்து, அப்படின்னா புயல்னா மேகம், மேகம் போன்ற கூந்தல். அடுத்து கதிர் மதியம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இங்க நிலா போன்ற முகம். அடுத்து கயல், கயல் போன்ற கண்கள். இப்படி காமர் செவ்வியல், காமர் செவ்வினா காமத்தை ஊட்டக்கூடிய தன்மையோடு பாகுபொதி, பாகுபொதின்னா அவன் துய்த்த இன்பத்தை அப்படி சொல்லுகிறான். ஏன்னா அவள் இதழோடு இதழ் வைத்து சுவைத்தது அவனுக்கு வெள்ளப்பாகு போல இருந்திருக்கிறது, அப்பொழுது வெள்ளப்பாகு போல இருக்கிறது, இப்பொழுது அவனுக்கு நடிப்பாக தெரிகிறது. ஆக பாகுபொதி பவளம் திறந்து, ஆக பவள வாய் திறந்து நிலா உதிய நிலா உதவிய நாகு இள முத்து, அப்படின்னா நடத்த முத்து போன்ற பல்வரிசை நகை நலம் காட்டின்றான். அப்ப அவள் சிரித்த சிரிப்பே ஒரு நடிப்புங்கிறான். இதெல்லாம் எவ்வளவு பெரிய குடும்பம் பாருங்க. ஆக வருகன வந்து போகன போகிய, நான் வானா வந்தா போனா போனா, அப்படி கருநெடும் கண்ணி, ஆக கரிய நீண்ட கண்ணை உடையவள் காண்வரி கோலம் என்ற நடிப்பை நடித்தாள் என்று சொல்லுகிறான். அடுத்து உள்வரி என்ற ஒன்றை சொல்லுகிறான். அந்தி மாலை வந்ததற்கிறங்கி சிந்தை நோய் கூறும் என் சிறுமை நோக்கி, கிளிபுரை கிளவியும் மடான நடையும் களிமையில் சாயலும் கரந்தனளாகி சிறுவேல் நெடுங்கண் சிலதியர் கோலத்து ஒரு தனி வந்த உள்வரி ஆடல் என்று சொல்லுகிறார். என்ன பொருள் என்றால், அதாவது மாதவிக்கும் கோவலனுக்கும் ஊடல் வந்தது, ஆகையினாலே அவளை விட்டு இவன் பிரிந்து ஒரு அறையிலே இருக்கின்றான். அந்த நேரத்திலே மாலை பொழுது வந்தது, அந்தி மாலை வந்தது. வந்த உடனே அவள் பிரிவினாலே தாங்க மாட்டாத இவன் மிகவும் மன வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறான். அப்படி இவன் மன வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே அதை பார்த்த அந்த மாதவி என்ன செய்தாளாம், இயல்பாக இருக்கின்ற தன்மையை விட்டுட்டு வித்தியாசமான ஒரு நடிப்பு நடித்தாளாம். எப்படின்னா, இயல்பா அவ கிளிபுரை கிளவி, கிளி போல கொஞ்சுவா, மட அண நடை அன்ன நடை நடந்து வருவாள், களிமயில் சாயல் மயில் போன்ற சாயலோடு இருப்பாள், கரந்தனளாகி இத்தனையும் மறைத்து கொண்டு செருநெடுங்கண் சிலதியர் கோலத்து, செருவேல் நெடுங்கண் சிலதியர் கோலத்து, சிலதியர்னா பனிப்பெண், பனிப்பெண்ணை போல தன்னை அலங்கரித்து கொண்டு ஒரு தனி வந்த உள்வரி ஆடல், தனி ஒருத்தியாக வந்த அந்த உள்வரி என்று சொல்லக்கூடிய நடிப்பு நடித்தாலே அதைத்தான் என்னால் மறக்க முடியுமா. அடுத்து இன்னொன்று சொல்லுகிறான், புறவரிங்கிறான். புறவரின்னா என்னவான், சிலம்பு வாய் புலம்பவும் மேகலை ஆர்ப்பவும் நலம்பரா நுசுப்பினள் காதல் நோக்கமுடு திறத்து வேறாய என் சிறுமை நோக்கியும் புறத்து நின்று ஆடிய புன்புறவரி அப்படின்னு ஒன்ன சொல்றா. ஆக புறவரி என்று சொன்னால் என்னவா, ரெண்டே ரெண்டு ஆபரணங்களை மட்டும் அழிஞ்சுக்கிட்டா, ஒன்று சிலம்பு இன்னொன்று மேகலை, இந்த ரெண்டு ஒலிக்க அவர்கள் அவள் வேறு எந்த விதமான கலன்களையும் அவள் அணிந்து கொள்ளாமல் என்ன செய்கின்றாள் என்றால், என்னை மிகுந்த காதல் உடையவள் போல அவள் என்னை பார்த்தாள். ஆகையினால காதல் நோக்கமோடு திறத்து வேறாய என் சிறுமை நோக்கியும் அப்படின்னு என்ன அர்த்தம், அதாவது தன்னை பிரிதலாலே நான் இயல்பு திரிந்திருந்த என்னுடைய வருத்தத்தை அவள் அறிந்திருந்தும் கூட அவள் என்ன செய்திருக்க வேண்டும், உள்ளே வந்து என்னோடு சேர்ந்திருக்க வேண்டுமா இல்லையா, அதையும் அவள் செய்யாமல் அவள் புறத்திலேயே நின்றாள். அப்படி ஒரு நடிப்பு நடித்தாள் என்று அதை புறவரி என்று சொல்லுகிறான். அதற்கடுத்து கிளர்வரி என்ற ஒன்றை சொல்லுகிறான். அது என்னவா, கோதையும் குழலும் தாது சேர் அழகமும் ஒருகால் முத்தமும் திருமுலை தடமும் மின்னிடை வருத்த நன்னுதல் தோன்றி சிறுகுறும் தொழிலியர் மறுமொழி உய்ப்ப புணர்ச்சியுள் பொதிந்த கலாம் தரு கிளவியின் இருபுற மொழி பொருள் கேட்டனலாகி தளர்ந்த சாயல் தகைமன் கூந்தல் கிளர்ந்து வேறாகிய கிளர்வரி கோலம் என்று சொல்லுகிறான். அதாவது அவள்
பூந்துகள் பொருந்திய மாலையை அணிந்திருக்கிறாள். அதான் தாது சேர் கோதை. ஆக மாலை அணிந்து கொண்டு கூந்தலை இரண்டு விதமாக அலங்கரித்திருக்கிறாள். ஒன்று குழல், குழல்னா கொண்டைன்னு அர்த்தம். இன்னொன்று அழகம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கூந்தலை தொங்க விட்டிருத்தல். இப்படி தன்னுடைய கூந்தலை அவள் அழகுபடுத்தி கொண்டு ஒருகால் முத்தத்து அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம், ஒரே ஒரு முத்து வடத்தை மட்டும் திருமுலை தடம் அவளுடைய மார்பிலே படுமாறு அவள் வருகிறாள். வந்து மின்னிடை வருந்த நன்னுதல் தோன்றி, ஆக மின்னல் போன்ற இடையை உடைய அவள் வருந்துமாறு அந்த நல்ல நெற்றியை உடையவளாகிய மாதவி தோன்றி என்ன பண்ணினா முன்னாலே எதிர்த்து செயலே நிற்கிறாள். நின்றவள் உள்ளே வரவில்லை. உள்ளே வராமல் என்ன சொல்லுகிறார் என்றால், சிறு குறும் தொழிலியர் மறுமொழி ஒய்ப்ப. உள்ளே ஏவர் பெண்களை அனுப்பி வைக்கிறார், அவருடைய நிலைமை என்னவென்று அறிந்து வாருங்கள்னு அனுப்பிச்சு வைக்கிறார், பணிப்பெண்ண அனுப்பிச்சு வைக்கிறார். அனுப்பி வைத்த உடனே எனக்கு மனதிலே அவளோடு கூட வேண்டும் என்ற ஆசை, அவளோடு புணர வேண்டும் என்ற ஆசை, ஆனாலும் அவள் பணிப்பெண்ணை அனுப்பி வைத்ததுனாலே நான் சற்று அவளோடு சினம் உறுவது போல அல்லது அவளை கோபப்படுவது போல நான் சில சொற்களை சொல்லி அனுப்பினேன். அப்ப அவர்கள் சென்று வெளியிலே என்ன சொன்னார்களோ அதை இரண்டு வகைப்பட்ட மொழியாக எடுத்துக்கொண்டிருக்கிறாள். அதாவது அவளை நான் வெறுப்பதாகவே கருதி கொண்டு அவள் என்ன செய்கின்றாள் என்றால், தளர்ந்த சாயல் தகைமன் கூந்தல் கிளர்ந்து வேறாகிய கிளர்வரி கோலமும் அப்படின்னு சொன்னா, அதாவது நான் அவளையோடு கூட வேண்டும் என்று சொன்ன அந்த சொல்லை அவள் இரண்டு விதமாக எடுத்துக்கொண்டாளோ என்னவோ தெரியவில்லை. அப்படி நான் புணர்ச்சி நிமித்தமாக புலந்து சொல்லிவிட்ட அந்த மொழியை கேட்டு அவள் அவ்வாலல்லாமல் புலந்து சொன்னேன், அதாவது வெறுத்து சொன்னேன் என்று சொல்லி அவள் வேறுபட்டு போகின்றாள். அப்படி வேறுபட்டு போன அந்த கிளர்வரி என்று சொல்லக்கூடிய நடிப்பை செய்தாள்ங்கிறான். அடுத்து தேர்ச்சி வரின்னு ஒன்னு சொல்றான். என்ன, பிரிந்துரை காலத்து பரிந்தனளாகி எண்ணுரை கிளைகட்கு தன்னுறு துயரம் தேர்ந்து தேர்ந்து உரைத்த தேர்ச்சி வரி அப்படின்றா. என்ன பொருள்னா, நாம் பிரிந்திருக்கிற போது தான் தான் பிரிவு ஆற்றாதது போல அவ, நான் பிரிந்து நான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன், ஆனா அவ என்ன பண்ணான்னா என்னுடைய பிரிவினாலே அவள்தான் பெரிதும் வருந்துவது போல ரொம்ப வருத்தப்பட்டது போல அவள் பாவனை செய்து கொண்டு, நான் சுற்றி இருக்கின்ற என்னுடைய உறவுகளுக்கெல்லாம் அவள் தனது மிக்க துயரத்தை, அதாவது தன்னுடைய கணவனாகிய கோவலன் இப்படி என்னை ஊடல் கொண்டிருக்கிறான், அவன் பிரிந்திருக்கிறான் என்பதை என்னுடைய உறவுகளுக்கெல்லாம் தெரியுமாறு அவள் மிகுந்த துயரத்தை அடைந்தது போல அவள் நடித்த நடிப்பு இருக்கிறதே, அவள் தேர்ச்சி வெறி, ரொம்ப தேர்ந்தவள், கைதேர்ந்தவள், அப்படி ஒரு நடிப்பு நடித்தாள்ங்கிறான். அதுக்கடுத்து காட்சி வெறின்னு ஒன்னு சொல்றான். காட்சி வெறின்னா என்ன அப்படின்னா, வண்டு அலர்கோதை மாலையுள் மயங்கி கண்டவர்க்கு உரைத்த காட்சி வரி அப்படின்னு சொல்றாரு. அதாவது வண்டுகள் மாலை நேரத்துல என்ன செய்கின்றன, பூக்களை அலர்த்தி விடுகிறது. இப்ப உதாரணமா முல்லை மல்லிகை போன்ற பூக்கள் எல்லாம் மாலை நேரத்துலதான் மலரும், அப்ப வண்டுகள் போய் எங்க மொய்க்கும், ஆக வண்டுகள் மொய்ப்பதனாலே அந்த பூக்கள் மலர்கின்றன. அப்படிப்பட்ட அந்த மலர்களை அணிந்திருப்பவளாகிய மாதவி மாலை பொழுதிலே அவள் என்ன செய்கின்றாளா, மயங்கி இருக்கிறாளாம். ஆகையினால வண்டலர் கோதை மாலையுள் மயங்கி கண்டவர்க்கு உரைத்த காட்சி வரையும், ஆக மாலை நேரத்திலே வண்டுகள் மொய்த்து இருக்கின்ற அந்த பூக்களை அவள் மாலையாக தொடுத்து அணிந்து கொண்டாள். அடுத்து மாலை பொழுதும் வந்தது. இந்த மாலை பொழுதிலே தன் கணவன் பிரிவினாலே அவள் மிகவும் மயக்கப்பட்டது போல, மிகவும் கலங்கி இருப்பது போல தன்னுடைய பிரிவு துன்பத்தை சொல்லி 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 நடித்தாளாம். அதனால கண்டவர்க்கு உரைத்த அப்படின்னா என்ன அர்த்தம், பார்த்தவர்களுக்கு உரைத்தான்னு ஒரு பொருள். அடுத்து கண்டவர்க்கு, யாரை பார்த்தாலும் என்னுடைய கணவன் இப்படி பிரிந்திருக்கிறான், என்னுடைய கணவன் இப்படி பிரிந்திருக்கிறான் என்று அவள் நடிப்பு நடித்திருக்கிறதே. அப்பே அடே அப்பா, கண்டவர் குறைத்த காட்சி வரி என்று சொன்னார். அதுக்கடுத்து எடுத்துக்கோள் வரின்னு ஒண்ணு சொல்றான். என்னவா, அடுத்து அடுத்தவர் முன் மயங்கிய மயக்கம் எடுத்தவர் தீர்த்த எடுத்துக்கோள் வரி அப்படின்னா, அதாவது பலமுறை அவர் முன்பு, எவர் முன்பு, எனக்கு உறவானவர்கள், என்னோடு பழகுவர்கள், என்னுடைய நண்பர்கள், இவர்கள் எல்லோரும் தான் மயங்கிய மயக்கத்தை, அதாவது அவர்கள் எடுத்துக்கொள்வது போல, அவர்கள் ஏற்றுக்கொள்வது போல அவள் பலமுறை சென்று என்னை பற்றி அவள் சொன்னாள். ஆகையினாலே பலகாலும்
அவர் முன்பு தான் மயங்கிய மயக்கத்தை அவர் எடுத்து தீர்த்து எடுத்துக்கொள்வர் என்று சொன்னால் என்ன பொருள்? எனக்கு வேண்டியவர்களுக்கெல்லாம் அவரிடம் சென்று அடுத்து அடுத்து பலமுறை பலமுறை என்ன செய்தாள் என்றால் அவள் என்னுடைய பிரிவினாலே அவள் அடைகின்ற துன்பம் பெரிது என்று சொல்லி அவள் எடுத்து கூறினாள். அப்படிப்பட்ட எடுத்துக்கோள் வரி என்று சொல்லி இத்தனை நடிப்பும் நடித்தாள் அவள். ஏன் அவளுடைய பிறப்பு அந்த பிறப்புன்னு சொல்லி பாருங்க, எவ்வளவு அன்பு பாராட்டுனா, எவ்வளவு உயர்வு பாராட்டுனா, எவ்வளவு ரசிப்பு ரசித்தான். ஆக சில ஆண்டுகள் மட்டுமே கண்ணகையோடு வாழ்க்கை வாழ்ந்தவன் இங்கே பல ஆண்டுகள் அவளோடு வாழ்ந்து கடைசியில் அவளை பார்த்து செய்ததெல்லாம் நடிப்பு நடிப்பு நடிப்புன்னு சொல்லும் பொழுது அடே அப்பா, இப்பொழுது படிக்கும் பொழுது நமக்கே அது வருத்தமாக இருக்கிறது என்பதை சொல்லி அடுத்து அவன் சொல்வதுதான் பேசுவதுதான் மிக கடுமையான சொற்கள். என்ன சொல்லுகிறான் பாருங்க, ஆடல் மகளே ஆதலின் ஆயிழை தனக்கு பாடுபெற்றன அப்பைந்தொடி தனக்கென. ஆடல் மகளே ஆதலின் ஆயிழை பாடுபெற்றன அப்பைந்தொடி தனக்கு என. இதுதான் கடுமையான சொல்லு. என்ன சொல்லுகிறான், என்னதான் இருந்தாலும் இவள் நாடக மகள் தானே. யாற்ற வசந்தமாலைட்ட சொல்றான், ஐழாய் வசந்தமாலையே இவள் இருக்கிறாளே நாடக மகள் தானே, ஆகையினாலே இப்படி நடித்த நடிப்புகள் எல்லாம் அவளுக்கு பெருமையாகத்தான் தெரியுமே தவிர வேறொன்றும் அவருக்கு நடிப்பாகவே தெரியாது. பாடுபற்றன அப்பைந்தொடி அவளுக்கு இயல்பாக வரப்பெற்றதான, நாடக மகள் தானே, கணிகை தானே என்று இகழ்வாக பேசி என்ன பண்ணிட்டான், அணித்தோட்டு திருமுகத்து ஆயிழை எழுதிய மணித்தோட்டு திருமுகம் மறுத்ததற்கு. என்ன சொல்லுங்க, அழகாக எழுதப்பட்ட அந்த தாழை மடலுடைய திருமுகமாக இருக்கின்ற அந்த மடலை, ஆயிழை எழுதிய மடலை, மாதவி எழுதிய அந்த மடலை மணித்தோட்டு திருமுகம், திருமுகம் திருமுகம் சொன்னா என்ன பொருள், கடிதம் என்று பொருள், மறுத்ததற்கு, மறுத்து விட்டான். ஆக இவள் கையிலே நீட்ட இவ்வளவு நேரம் என்ன நடித்தா நடித்தாள் 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 என்று சொல்லி கடைசியில் அந்த ஓலையை அந்த மடலை வாங்காமலே மறுத்து விட்டான். மறுத்ததனாலே இவள் வசந்த மாலை மறுத்ததற்கு இறங்கி அவன் அந்த ஓலையை வாங்குவதற்கு மறுத்ததற்காக மிகவும் வருந்தி வாடிய உள்ளத்தோடு, மிகவும் உள்ளம் வாடி வசந்த மாலை தோடலர் கோதைக்கு துணைந்து சென்று உரைப்ப மிக வேகமாக சென்று, அம்மா உன்னுடைய மடலை கோவலர் மறுத்துவிட்டார் என்று சொன்னாள். சொன்ன உடனே பிறராயிருந்தால் உண்மையிலேயே அவள் கணிகையர் குலத்திலே பிறந்து ஒரு கணிகைக்குரிய பண்போடு இருந்திருந்தாள் அவள் எப்படி சொல்லுவாளா, எப்படி சொல்லுகிறாள் பாருங்கள், எவ்வளவு நாகரிகமாக பேசுகிறாள் பாருங்கள். விடுமா, மாலை வாராராயினும் மான்யிழை காலை காண்குவோம் என கையெறு நெஞ்சமுடு அப்படின்னா, இங்க பாரு மாலையில வரல இல்ல, இன்னும் மாலை இன்னும் வரல, அப்படி ஒருவேளை மாலை அவர் வரவில்லை என்றாலும் மான் இழை அழகான ஆபரணம் அணிந்த வசந்த மாலையே காலை காண்போம், காலையில அவர் வந்துட்டு போறாரு என்று சொன்னாலே தவிர ஆனால் நெஞ்சமெல்லாம் அவளுக்கு வெடித்தது போல இருக்கிறது. கையெறு நெஞ்சமுடு எல்லாம் கைவிட்டு போனது போல இருக்கின்ற உள்ளத்தோடு பூமலர் அமளிமிசை பொருந்தாது வதிந்தனள். அக பூக்கள் தூவப்பெற்ற அந்த மஞ்சத்திலே அமளியிலே கட்டிலே பொருந்தாது வதிந்தனள். கண்மூடாமல் உறக்கமே வராமல் அந்த படுக்கையிலே அவள் படுத்திருந்தாள். யாரு, மாமலர் நெடுங்கண் மாதவி தானன். ஆக அழகான மலர் போன்ற நீண்ட கண்ணை உடைய மாதவி. ஆக இதுவரைக்கும் சொன்ன செய்தி என்னவென்று சொன்னால், அதாவது மாதவி வசந்த மாலையை அழைத்து ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்பினாள். அந்த கடிதத்தை அவள் கொடுக்க முற்பட்ட பொழுது அவள் தன்னோடு வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் நடிப்பு 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 என்று சொல்லி அந்த கடிதத்தை வாங்க மறுத்துவிட்டு அவன் செல்ல உடனே வசந்த மாலை மிக வேகமாக வந்து மாதவியிடம் சொல்ல, அவள் விடு
அதாவது மாலை நேரத்தில் அவர் வரவில்லை என்றாலும் காலையிலே வருவார் என்று சொன்னாலும் அவள் உள்ளம் கலங்கி இரவெல்லாம் உறக்கம் வராமல் அந்த மாதவி இருந்தாள் என்று சொல்லி இந்த வேணிற்கதையை முடிக்கின்றார். இந்த வேணிற்கதையை முடிக்கும் பொழுது எப்பொழுதும் காதை எடுத்து வெண்பா அமைப்பது வழக்கம். அப்படி இரண்டு வெண்பாக்கள் இருக்கின்றன, அந்த வெண்பாக்களையும் பார்த்துருவோம். செந்தாமரை விரிய தேமாங்கொழுந்து ஒழுக மைந்தார் அசோக மடலவிழ கொந்தார் இளவேனில் வந்ததனால் என்னாங்கொல் என்று வளவேனல் கண்ணி மனம் என்று சொல்லி முடிக்கிறார். இதற்கு என்ன பொருள்னா, செந்தாமரை மலர் விரிகிறது, தேமாவின் கொழுந்து ஒழுவது போல அழகாக தளிர் விட்டு இருக்கிறது. ஏனென்றால் இளவேனிற் பொழுது, இளவேனிற் பொழுதுல செந்தாமரை மலர் விரியும். அடுத்து தேமான்னா தேன் போன்று தித்திக்கின்ற மாமரம், மாமரம் கொழுந்து விட்டு இருக்கிறது, அது தளிர்க்கிறது. ஆகையினாலே அடுத்து அசோகம், இது அசோகன்னு சொல்லக்கூடிய அசோகம் மடல விழ அப்படின்னு சொன்னா அசோகம் என்று சொல்லக்கூடிய மரத்திலே அங்கே இதழ் விரிந்திருக்கிறது. அப்படிப்பட்ட இளவேனிற் பொழுது வந்தது. அப்படி வந்த பொழுது கூரிய வேல் போன்ற கண்ணினை உடையவளுடைய மனம் என்ன துன்பப்பட போகிறதோ என்று சொல்லி ஒரு தனி வெண்பாவிலே இது ஆசிரியர் கூற்றாக இளங்கோவடிகள் அமைத்திருக்கிறார். அடுத்த ஒரு வெண்பா என்னன்னா, ஊடி நீரெல்லாம் உருவிலாளன் தன் ஆணை கூடுமின் என்று குயில் சாற்ற நீடிய வேணல் பாணி கலந்தான் மென்பூன் திருமுகத்தை காணற்பாணி கலந்தாய் கான் அப்படின்னா, ஆக ஊடிநீரெல்லாம் உருவிலாளந்தன் ஆணை கூடுமின் என்று குயில் சாற்ற நீடிய வேணல் பாணி கலந்தாள் மென்பூன் திருமுகத்தை காணல் பாணி கலந்தாய் கான் அப்படின்னா, அதாவது வேணில் காலம் இளவேணில் காலம் வந்த உடனே உலகில ஒருவனும் ஒருத்தியமா இருக்கிற எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊடிக்கிட்டு இருக்கவங்களை பார்த்து என்ன செய்தான் குயில், நீங்களெல்லாம் கூடுங்கள், வேணிற்காலம் வந்து விட்டது, ஆக நீங்க தனித்தனித்து இருக்கக்கூடாது, இந்த இளவேணு காலம் நீங்கள் கூடுவதற்குரியது என்று சொல்லி, இது யாருடைய ஆணை தெரியுமா, இது மன்மதனுடைய ஆணை, ஆக இளவேணில் பொழுதிலே நின்னோடும் என்னோடும் கலந்தவுடைய மெல்லிய பூவில் எழுதிய திருமுகத்தை காணலிடத்து அவள் பாடிய பாட்டிற்கு வருந்தனவளே காண்பாயாக என்பது போல இதை முடிக்கிறார். ஆகையினாலே நீடிய வேணல் பாணி கலந்தாள், அதாவது காணல் வரியில பாடியவள் மென்பூன் திருமுகத்தை காணற்பாணி கலந்தாள் கான் அப்படின்னா என்ன பொருள், அங்க காணல் வரி பாடியதுனால ஏற்பட்ட ஒரு பிரிவு, அந்த பிரிவினாலே பிரிந்து சென்ற அவன் அந்த திருமுகத்தையும் என்ன செய்து விட்டான், மறுத்து விட்டான், ஆக மடலையும் மறுத்து விட்டான் என்று சொல்லி அவள் பாடிய பாட்டிற்கு வருந்தனவனே நீ அதை காண் என்று சொல்வது போல கவி கூற்றாக இதை முடித்திருக்கிறார். ஆக நெடிய பதிவு, ஆனாலும் இந்த வேணிற்காதை முழுமை அடைகிறது என்று சொல்லி இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.